இன்னைக்கு எங்கட கனவு நிறைவேறிருக்கு யார் மூலமா சொன்னா இந்த தமிழ் ப்ரோ தம்பி மூலமா இவருக்கு தெரியாது எல்லாம் எல்லாம் பாருங்க மச்சான் இது என்னடா இதுதான் அந்த தின்னையின மெயின் சொல்லுங்க உங்க பெரிய செல்ல விரும்பறீங்களா ஐயோ பொய் பொய் பொய்யா யூடியூப் பெருமானங்களா அதுக்கான வீடியோ சொல்லி இருக்கேன் தேவையில்ல எங்க கூட அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா அண்ட் எங்க நிக்கிறோன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில ஜாழ்ப்பாணத்துல என்னடாப்பா சுன்னாத்துல உள்ள நான் திண்ணை யோகானிக்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப அங்கதான் நிக்கிறேன் என்னத்துக்காண்டி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் வந்துட்டு சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேற சங்கர் ப்ரோ தெரியுதானே அவர் வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று தந்தவர் என்னையும் பேர சொல்லி அப்ப சரியில்ல தானே எல்லாரும் வரையக்குள்ள நாங்கள் வரணும் இல்லாட்டி மற்றவனங்களை அவர் நினைச்சிருவோம் அப்படின்னாக்காண்டி வந்தேன் அங்கே மட்டும் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னு சொன்னால் எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லி கூட வந்தேன் அப்போ வந்த இடத்த வந்து எல்லோரும் கூடி சேர்ந்து சாப்பிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க மட்டும் பாருங்கள் கட்டாயம் அப்போ சாப்பிட்டு இப்போ என்ன செஞ்சோன்னு இருக்கோன்னு சொன்னால் எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்சம் பேர் போயிட்டுனா இருந்தாலும் கொஞ்சம் பேர் நிற்கினா அவையோட சந்தித்து ஒரு பண்ணா ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் சொன்னால் சந்தோஷம்ன்றது வித்தியாசம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு சந்தோஷம் தான் சரி அப்போ இவர் நிற்கிறார் அப்பூச்சி உலகம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஜெஃப்னாவே வந்துட்டு நெருப்படுங்க அதாவது வரலாற்று ரீதியாக வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான வீடியோஸ் போடுற அப்பூச்சி உலகம் நிற்கிறார் பவனேஸ்வரன் வாங்க அப்புறம் தமிழ் ப்ரோஸ் தம்பி நிற்கிறார் எங்கிட்ட பார்த்துருப்பீங்க பார்த்து உண்மையில வந்துட்டு இப்போ இந்தியா மற்றது வெளிநாடுகளில் பஞ்சு தம்பி லோசன் வியூஸ் வாங்க அப்புறம் அங்கே போறீங்க இப்போ இந்தியா வெளிநாடுகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப் மற்றது இந்த இப்படியான அந்த சோசியல் மீடியான்றெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண மேன்னு நிறைய பேர் இந்தியா செய்கிறவங்கள ஆனால் இலங்கை அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் வந்துட்டு வளர்ந்து கொண்டு வரீங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு திறமை இருக்கும் இவர்கிட்ட ஒரு திறமை இருக்கும் ஆனால் இவர்கிட்ட ஒன்றும் இல்லை போல ஒன்றுமே இல்லை சும்மா இவர் நல்லா சாப்பிடுவார் அது கூட ஒரு திறமை பாருங்க நல்லா சாப்பிடுவார் அப்படி ஒவ்வொரு மனசாட்டும் ஒரு வித்தியாசமான திறமைகள் இருக்கிறத காணலாம் இவர்கிட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்போ நாங்களும் ஒரு எல்லாரையும் சந்திச்சு எல்லாம் ஒரு சந்தோஷமாக ஒரு வீடியோ ஒன்று போடணும் அப்படின்னு இப்போ எடுத்து நிற்கிறேன் நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூங்கில் தோட்டத்தை கண்ணனு ஒரு ஆசை வந்துட்டு ஒரு மூங்கில் தோட்டத்தை ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லி வந்தவர் ஆனால் வந்துட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு போல ஸ்டோக்கில் ஏன்னா தெரிஞ்சுக்கொண்டு கேட்கக்கூடாது மக்கள் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா என்ன அப்படி இல்ல இப்ப வேண்டிய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா தான் கேட்டு செய்வாங்க அப்ப அந்த நானு நிறைய பார்த்து பெம்பல் அடிச்சுதான் தெரியாது என்ன இப்படியான விஷயங்கள் அதாவது ஒரு கிஸ்ட் ஒரு வரலாற்று பிரதேசத்தை காட்டிக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு தோட்டத்தை காட்டிக்கலாம் அங்கே பெம்பல் அடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லைன்னு சொன்னாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி தெரிய வேண்டியிருக்கும் அப்போ அப்படியான வீடியோஸ் தான் வேல் போடுறது அப்போ நான் இன்னைக்கு நான் வந்து தெரியும் தானே உங்களுக்கு பெம்பல்லான்னு வேலை அப்போ சும்மா ஒரு பெம்பல் ரெண்டு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அது பெம்பலா இல்லையன்றது நீங்கள் தான் சொல்லணும் நல்லா இருக்கா பெம்பல் ரெக்கார்ட் ஆடி இந்த கனவு போயிடும் நான் கூட நிறைய வீடியோஸ் சொல்லி இப்ப எங்கட வீடியோஸ் வந்து குழப்பினதே பிரதானமா இந்த மைக் தான் அப்ப இந்த மைக் வந்து இன்னைக்கு எங்கட கனவு நிறைவேறிருக்கு யார் மூலமா சொன்னா இந்த தமிழ் ப்ரோ தம்பி மூலமா இவருக்கு ஒரு நன்றி சொல்லுவாங்க அப்படின்றது உங்களோட மனசு நீங்களுமே கதை கொஞ்சம் பிரியாணி செய்யலாம் கொஞ்சம் வீங்கி இருக்குது அப்ப அது மாதிரி ஒரு சிலால இந்த வடிவை கொஞ்சம் குறைஞ்சு காட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து சாதிக்கணும்னு சொன்னா நித்திர வரான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இப்ப என்ன சாதிச்சு கேட்பாங்க இவங்க
ஆனா உங்களுக்கு தான் தெரியும் என்ன சாதியம் இப்ப ரெண்டு அது இவனுக்கு எனக்கு தான் தெரியும் நான் கேக்குறேன் ரெண்டுனு சொல்ல போனா நேரம் இல்ல நான் இத்தனை மாதிரி நித்ர உள்ளீங்க நான் நித்ர உள்ளது இல்ல அம்மா நீங்க கரெக்டா ஒரு மூணு மணி தேங்க நான் ஒரு நாலஞ்சு நாலு மதிய நாலு மதிய அப்படி கொள்ளுவேன் ஏன்னா இப்ப நித்ர கொள்ளுவோம் எடுத்து போடுவேன் இருக்க ரீப்ரஸ் பண்ணி பாக்க எத்தனை ஓடி இருக்கு இப்படி படுத்துருப்போம் முந்தியனா எலும்பிட்டேன் ரயிலியான் இருக்கான் இப்ப போன எடுத்து இப்படி தட்டி விடுவோம் பெட்ஷீட் எடுத்து போத்து விடுவோம் பக்கத்து யார் படுத்துருக்கேன்னு பாப்போம் நேரம் பாப்போம் அப்படிதான் முந்தி பாப்போம் ஆனா இப்ப எடுத்தோடனே உடனே ஸ்டுடியோல அது வீடியோ ஸ்கிரீன் அப் பண்றதுன்னு ஸ்டுடியோல காலா வந்துட்டு எலும்புறதுன்னு ஸ்டுடியோல நம்ம அப்படியான ஒரு நாங்க ஸ்டுடியோல படுத்துருக்க வேண்டிய யோசிக்கிறோம் யூடியூப் யூடியூப்புக்கு என்ன ஸ்டுடியோ இருக்கு மற்ற இது வந்து எங்கட ஒரு கனவு உண்மைக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய விஷயம் அப்ப என்ன சாதிச்சிருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை மீட் பண்ணதே ஒரு சாதிச்சிருக்கோம் எனக்கு உங்களோட செல்ஃபி எடுத்தேன் நான் ஓடி வந்து அது வந்து நான் அங்க இருந்து இவர்ல இருக்கிற இவர் வந்து தான் வந்து பெரிய ஆளுன்றத காட்டிக்கொள்றாரு இல்ல வழியில இவர் ஒரு பிரபலம் இங்க வந்த இடத்துல நிறைய பேர் ஓடி வந்தா நான் செல்ஃபி எடுக்கலாமா செல்ஃபி எடுக்கலாமான்னு கேட்க மாட்டேன் வந்து வருவாரு ஆனா யாருமே வந்து எடுக்கல நானும் உண்மையிலேயே என்ன போல்றான்னு சொல்லி பார்த்தேன் கடைசியில என்னே மாதிரியே அவனும் தொழில காட்டி இன்னொரு விஷயம் என்ன நிறைய பேர் வந்தவன் படியல நாங்க நாலு பேர் வீட்டுல அந்த காய்கறாலா இல்லாங்க அதுல கூட ஒரு படி அங்க இருந்தவன் சாப்பிட்டு வந்தான் ஓடி வந்துட்டான் இதோட வீடியோ எடுக்கிறான் விடுப்பா வாடாப்பா அவன் பேர பொடிய நல்ல வடியா இருக்கான்னு நினைக்கிறேன் இவனை காட்டினா அப்புறம் எங்கட வியூஸ் எல்லாம் அங்க போயிருக்கேன் போட்டு காட்டும் ஓ பரவாயில்ல அவன் நல்ல வடியா அப்படி என்ன பேர் தம்பி எனக்கு பேர் தசி தர்சி தம்பியும் வந்துட்டு இப்பதான் வந்து சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி செஞ்சு கொண்டு வரேன் போல என்ன பேர் சேனலுக்கு தர்சின்னு வச்சு தர்சி என்ன சேனல் வச்சிருக்கானா இப்ப இவற்றை தெரிஞ்சிருக்கு மப்பச்சி உலகம் தமிழ் ப்ரோஸ் தெரிஞ்சிருக்கும் படிய லோசன் வியூஸ் நினைக்கிறேன் நான் வந்து இப்ப யாரையும் வந்துட்டு ப்ரோமோ பண்ண மாட்டேன் போயிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் உண்மையிலே உங்களுக்கும் நேரம் இருந்தா பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கலாம் நீங்க மற்றவங்க நிக்கிறாங்க அங்க அவங்களுடைய போய் காய்ச்சிட்டு வீடியோ முடிப்பேன் நிறைய தூரம் லெந்த் ஆயிடுச்சு நீங்களும் பார்க்க மாட்டீங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா சரியான புல்லா இருக்கு இதுல இதுல புல்லா இருக்கு அதுல அரவாசியா இருக்கு ஓ இதுல இதுல புல்லா இருக்கு பாப்பா இருக்கு அங்க காஃபா இருக்கு தெரியும் அப்ப போக முன்னாடி அவங்க சங்க தெரியும் ஓடி ஓடி இல்லாதே அடுத்தது வந்து சங்கர் வந்து சில விஷயங்களை சொல்லணும்னு சொன்னார் தண்ட வீடியோல சொல்லுவார் ஒரு காப்பி பாருங்க ஓ அவரே கேப்போம் அது இதுக்குள்ள ஏதோ காடு மாதிரி இருக்கு காடு இல்ல போய் பாப்பா காட்டு காடு போய் வா போதாமா இவருக்கு வந்து அந்த வரலாற்று பிரதேசங்களை பார்த்தாருன்னு இவருக்கு ஒரு ஆசை வந்து இதுல படுத்து தூங்க படுத்து தூங்க படுத்து படுத்து உடைக்க போறான்டா விழுந்து தம்பி ரெக்கார்ட் ஆகும் தானேடா எனக்கு தெரியாது எல்லாம் எல்லாம் பாத்திருப்பீங்க அப்பச்சு உலகத்தை எப்பிராட்டி விட்டாங்க உலகத்தை எப்பிராட்ட மாட்டது உலகத்தை எப்பிராட்ட பாத்தீங்க பின்னப்பா அங்க நிறைய பேர் ரெண்டு போட்டோ எடுத்து நிக்கிறேன் சரி கிட்ட கொண்டே காட்டில அஞ்சு இருந்து பாருங்க சரியா காட்டினா அடிச்சு போடுவாங்க இதுக்குள்ள போயிருவோமா மற்ற அங்க அதுக்குள்ள போய் வருவோம் வந்த இடத்துல பாத்து பாருங்க ஓகானிக் ஓகானிக் வந்து இது மலை இவர் தான் சொல்லுவேன் என்ன மச்சா மலை சரி வாங்க தொடர்ந்து நாங்க அவங்க மிச்ச படியலையும் பாப்போம் பாருங்க மச்சான் இது என்னடா இதுதான் அந்த திண்ணையின மெயின் அந்த சாப்பிடுற இடம் சாப்பிடுற இடமும் பாருங்க இங்கதான் இருந்து நாங்களும் சாப்பிட்டு நாங்கள் பில் எவ்வளவு வந்த மச்சான் 13,500 மூத்த காட்டி காய்ச்சி நல்லா பரவாயில்ல நீங்க இடத்த பாருங்க இது நெஞ்சு மஞ்சட்டிக்கு பாருங்க மஞ்சட்டிக்கு இப்ப நாங்க எங்கட யாழ்ப்பாணத்து இந்த ஃபேமஸான யூடியூபர்ஸ் போய்கொண்டிருக்கோம் அவர் கே எஸ் சங்கர் மற்ற என்னன்றா போயிருங்க இந்த தூக்கி விடுறா நம்ம கைதா அதெல்லாம் பாருங்க நான் விளக்கன்னு சொல்ல மாட்டேமா இதுதான் திண்ணை இந்த சாப்பிட எல்லாருமே சாப்பிட்ற இடம்
கடைசியா ட்ரோன் யூஸ் பண்ணிட்டாஜிக்கு போயிட்டு உடம்பெலப்பிள்ளை படுப்பீங்க ஒரு நாளும் படுக்க மாட்டேன். ஓகே பாருங்க சரியா. அப்ப நான் முதலே காட்டிருக்கோம், நாங்க சாப்பிட்ட இடத்த காட்டுறேன். உண்மையில வந்து சாப்பிடே காட்டிக்குவோம், நான் சாப்பிட முடிஞ்சது. இப்ப இங்க திண்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. 16000 நல்ல ஒரு இடம், நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இந்த தீபாவளி நாத்து நல்ல மாதிரி பம்பலாக போச்சு. அதுவும் வித்தியாசமான ஒரு சந்திப்பு, வித்தியாசமான ஒரு வித்தியாசமான ஆட்கள் நல்லா இருந்துச்சு. வணக்கம். இவரும் வீடியோ எடுக்கிறாரு, அவரும் வீடியோ எடுக்கிறாரு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, என்ன எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறாங்க என்னோட வீடு என்னோட எங்க போறது சொல்லுவேன். இப்போ நான் வந்துட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறேன். அதை வந்துட்டு நாலு வேலை எல்லாம் சந்திச்சு அப்படின்னு கணக்கு இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன் சரியா. அதில் வந்து கடைசியாக ஒரு கேள்வி, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், அதாவது நிறைய பேர் வந்துட்டு சங்கரை கேட்டு சங்கரை மனசையும் புண்படுத்திருப்பீங்க. சங்கரை கேப்போம். வித்தியாசமாக சரி. அப்ப வந்து முடிப்போம். பவனேசன் முடிச்சுக்கொள்வோம். சொல்லிருக்கேன் தேவையில்லாம். சரியா, எல்லாத்துக்கும் ஒரு நகைச்சுவைக்கு ஒரு அளவு இருக்கு. தமிழ்ல நீங்க இன்றைய நாள் இந்த காணொலியை பார்த்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகள். இன்னொரு காணொலியிலே எஸ்கே புலக் தன்னுடைய சேனல்ல இருந்தும், கே சங்கர் தன்னுடைய சேனல்ல இருந்தும், நான் என்னுடைய சேனல்ல இருந்தும் சந்திப்போம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சாப்பிட்டு ஓகே. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.